ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் டு என்ட்ரி ஆப். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாக்க இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்க இருக்கோம். ஸோ பொதுவாக வந்து தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு வந்து தேர்வு எழுதி முடிச்சோடனே வந்து ஒரு அச்சநிலை வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தேர்வுடைய மார்க்ஸ், அதாவது ஆன்சர் ஷீட் வந்து வந்துடும். அந்த ஆன்சர்ல வந்து நம்ம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிட்டு நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கிடைச்சிருக்குதா, ஸோ இந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலையான கேள்விக்குறிகளுடைய ஒரு பதற்ற நிலையும் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ அந்த பதற்ற நிலையெல்லாம் போக்கக்கூடிய வகையில இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி போடுறாங்க, ஒவ்வொரு ரிசர்வேஷன் பாலிசியில பிசிக்கு எந்த மாதிரி போடுறாங்க, எம்பிசிக்கு எந்த மாதிரி போடுறாங்க, எஸ்டி எஸ்டி இது போன்ற ரிசர்வேஷன் பாலிசிலையும் எப்படி போடுறாங்கன்றது பார்க்கலாம். மேலும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாவே இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ்ட் ஆன் எந்த பேஸ்ல வந்து இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. இப்ப 2016 நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பிசிக்கு வந்து பார்த்தோம்னா 181 வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 181 வந்து பிசிக்கு வந்து கட் ஆஃப் மார்க்காக வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 181 வந்து எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து மேக்சிமம் வந்து இந்த இரண்டு நிலைகளை வந்து முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குதா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா இல்லை மீடியமாக இருக்குதா அப்படின்றத தேர்வு செஞ்சு அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து மாறுபடும். அதே போல இரண்டாவது நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்னா என்னங்க, அதாவது நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும்னு விரும்புறேன் அவங்களா, அவங்க கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட் அப்படின்னா யாருன்னா இப்ப 9000 பிளஸ் போஸ்ட் வந்து குரூப் ஃபோர்ல வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 9000 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு இதாக வந்து கட் ஆஃப் மார்க்ல பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி மார்க் வந்து அலோகேட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்ல வந்து எந்த மாதிரி மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வீடியோக்களை வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வச்சு பார்க்கலாம். ஏன் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் விஏஓ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து அதிகமாக வந்து பிரபலமாக பார்க்கக்கூடிய எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இதில் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதே போல குரூப் ஃபோர் அண்ட் விஏஓவையும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச இது ஒண்ணுதான். ஸோ இந்த குரூப் ஃபோரை பத்தி இந்த ஏன் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம், ஏன் இதை தெளிவா எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பான்மையாக இந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் சொல்லி பார்த்தோம்ல அதுல அதிகபட்சமாக எழுதக்கூடிய பயனாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனே எழுதக்கூடியவர்களாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அதன்படி இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அவங்க கட் ஆஃப் மார்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல 2016 வந்து பார்த்தோம்னா 2016 இயர்ல வந்து குரூப் ஃபோருடைய எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த 2016 கட் ஆஃப் மார்க் பிசிக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 வந்து வச்சிருந்தாங்க கட் ஆஃப் மார்க். அதே 2018 பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இல்லாம கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 160 வரையும் வச்சிருந்தாங்க. அடுத்தது 2019 லாஸ்ட் இயர்ல நடந்தது குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா பிசிக்கு வந்து 170 வந்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சார் நீங்க ஜெனரல் கேட்டகரியை சொல்லாம பிசியை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பொதுவாக எழுதக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து அதிகமாக வந்து ஜாப் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து போகுது. ஸோ அதனால வந்து காமன் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிசியை வச்சு இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா என்ன நிலைமை வரும், நிறைய பேர் வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் மார்க் ஸ்கோர் பண்றப்ப நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ ரெண்டாவது இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்குது, ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், யாருனாலையும் வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படையில் நான் சொன்னேன் பாத்தீங்களா, பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்த்தோம்னா இந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து குறையுது, ஏறுது, கம்மியாகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிக் கட் ஆஃப் ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது.
ஓகே, இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி என்ன, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 69% வந்து ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது. ஸோ இதில் பிசி, அப்புறம் எம்பிசி, அப்புறம் பிசி கீழே வரக்கூடிய பிசிஎம், இது மாதிரி பல்வேறு கேட்டகரிஸ் வந்து இருக்காங்க ரிசர்வேஷன்ல. இப்போ எக்ஸாம்பிள் பிசிஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 3.5% வரையும் நமக்கு ரிசர்வேஷன் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில எப்படி பேசிக் கட் ஆஃப் மார்க்ல வந்து அவங்க ரிசர்வேஷன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இப்போ நான் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து 210 வந்து எடுத்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோம்னா அவன் வந்து 224 எடுத்திருக்கான், இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தோம்னா 206 தான் எடுத்திருக்கான், ஆனா நான் இப்போ வந்து 210 எடுத்திருக்கேன், ஆனா ஜென்ரல் கேட்டகரியில வந்து நான் கேட்ட ஜாப் வந்து எனக்கு கிடைக்கல, ஆனா 206 தான் என் ஃப்ரெண்ட் எடுத்திருக்கான், என்னை விட கம்மி மார்க் தான் எடுத்திருக்கான், ஆனா அவனுக்கு வந்து அவன் வந்து சப்போஸ் இப்ப எஸ்டிஏ எஸ்டியில அந்த இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியா இருக்கான், இல்ல பிசிஎம் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியா இருக்கான், சம்திங் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி மூலயமா வந்து என்ன பண்ணிடுறான்னா அவன் போய் இந்த ஜாபை வந்து வாங்கிடுறான், ஆனா அவனை விட அதிகமா இருக்க மார்க் வந்து 210 வச்சிருக்க எனக்கு வந்து கிடைக்கல ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செட் ஆஃப் மார்க் தான் இங்க வந்து மேக்சிமம் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒவ்வொரு வருடமும் வந்து தேர்வாணையம் வெளியிடப்படக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையும் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய பிசி கேட்டகரியும் எம்பிசி கேட்டகரிக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அதாவது பிசிக்கு எந்த அளவு கட் ஆஃப் மார்க் கேட்கிறாங்களோ அதே கட் ஆஃப் மார்க் தான் எம்பிசிக்கும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எஸ்சிய பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் பிசி எம்பிசிக்கு வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இப்ப பிசி எம்பிசிக்கு வந்து அவங்க வந்து ஒரு 200 கொஸ்டின்ல வந்து 180 கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன், 180 நான் கம்பலா சொல்லல, எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, இப்போ 180 கொஸ்டின் வந்து பிசி எம்பிசியும் எடுத்திருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அந்த கட் ஆஃப்ல வந்து அவங்க உள்ள வருவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் அதுல வந்து கம்மியாகும், அதாவது 178 வந்து அவங்க எடுத்திருந்தா போதும் அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் வந்து அங்க கிரியேட் ஆகும். ரெண்டாவது பார்த்தோம்னா எஸ்டி. ஸோ எஸ்டிலேயே வந்து அருந்ததியர்கள் சொல்லக்கூடிய எஸ்டிஏ அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 4 கொஸ்டின் கம்மியாகும். 4 கொஸ்டின்னா என்ன, எஸ்சில இருந்தா இல்ல பிசில இருந்தா, பிசில இருந்து நான் சொல்றேன். ஸோ பிசின்றவங்க 180 வாங்குறாங்க அப்படின்னா அருந்ததியர்கள் வந்து 176 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கரெக்டா இருந்தா போதும், அவங்களும் வந்து அந்த கேட்டகரியில ரிசர்வேஷன் இதுல உள்ள வந்துருவாங்க, அவங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிசிஎம். ஸோ பிசிஎம் வந்து பார்த்தோம்னா 3.5% வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஒவ்வொருகளுக்கு வந்து 180 வந்து 5 கொஸ்டின் வந்து கம்மியா இருக்கும், அதாவது 175 வந்து எடுத்திருந்தா அவங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து எஸ்டி. எஸ்டி தான் ரொம்ப 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 அவங்களுக்குன்றது வந்து அதிகமாக வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் பாலிசியா வந்து இருக்குது. ஸோ இந்த இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, இப்ப பிசி 180 கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கிரைடீரியா இருக்குன்னா, எஸ்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்லி 170 எடுத்தா போதும். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து பிசியை விட கம்மியா இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து இருக்குது. ஓகே சார், இப்ப நான் பிசி இருக்கேன், எஸ்சி இருக்கேன், எஸ்டிஏ கேட்டகரியா இருக்கேன், இல்ல பிசிஎம் பிசிஎம்மா இருக்கேன், இல்ல எஸ்டியா இருக்கேன், ஆனா இப்ப மேல் ஃபீமேல் சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. இப்ப போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலுக்கு ஒரு டெஸ்டாகவும் ஃபீமேலுக்கு ஒரு டெஸ்டாகவும் இருக்குது. அதே போல இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லயும் இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்ப நார்மல் ஒரு பிசி பர்சன் எஸ்சி பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன, அதாவது பிசிஏ விட 2 கொஸ்டின் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப அவங்க எஸ்சி கேட்டகரியா இருக்காங்க, எஸ்சி கேட்டகரியில ஒரு உமனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் வந்து ஆட் ஆயிருக்கும். அதாவது பிசிஏ விட 2 கொஸ்டின் கம்மியா இருந்துச்சுன்னா என்னது, எஸ்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன். இதுல எஸ்சியா இருக்கக்கூடியவங்க பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்ப பிசிக்கு 180 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எஸ்சில இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு வந்து 177 எடுத்திருந்தா போதும், அதாவது அவர்களுக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து கம்மியாகும். இதே போலதான் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய நார்மலா சொல்லப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் கம்மியாகிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு உமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு
அடிஷ்னல் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஆக வந்து அது அமையும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது, இப்ப ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்த்தோம். அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கொஸ்டின் பேப்பரை வச்சு அவங்களுக்கு வருது போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ரெண்டாவதா நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், வெறும் விருப்பத்துக்கு விருப்பம் உடையவர்கள் மட்டும் கிடையாது, அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை செய்யக்கூடியவர்களும் வந்து என்னது ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது என்னது, மெயினா வந்து குரூப் போரை வச்சு பாத்துட்டு இருக்கோம். ஏன் குரூப் போரை வச்சு பாத்துட்டு இருக்கோம், குரூப் போர் தான் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதிக பயனாளர்கள் வந்து பயனாகணும்ன்றக்காக எக்ஸாம்பிள் குரூப் போரை வச்சு பாத்துட்டு இருக்கோம். இதே கேட்டகரி தான் வந்து குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஒன் இதுலயும் வரும். ஆனா குரூப் போருக்கு வந்து அதிகமாக நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரும். இப்ப 2016ல வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,200,000 மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. 2018ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,00,000 வரையும் எழுதினாங்க, சாரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. 19,00,000 மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை செஞ்சு இருந்தாங்க. இதே 2019 லாஸ்டா நடந்த இதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16,00,000 மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரி சார், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுவாங்க, அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல கொஸ்டின் வந்து ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோர் வந்து அதிகமா வந்து ஸ்கோர் பண்ண முடியாது, ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த ஆஸ்பிரண்டை பொறுத்து எப்படி கட் ஆஃப் மார்க் மாறுது, கட் ஆஃப் மார்க் கம்மியாவது கூடுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதை வந்து நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். இப்ப எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரோ அதே போலதான் ஆஸ்பிரண்ட். இப்ப ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன வராங்க, அதிகமாகும் போது என்ன ஆகும், நிறைய பேரு ஒரே மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப 100 மார்க் எடுக்கிற பொண்ணுங்க அதிக பேர் இருப்பாங்க. இப்ப நமக்கு 300 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல 298ன்றதுலே வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 264 எடுக்கிறதுக்கு ஒரே மார்க் நிறைய பேர் எடுக்கிறவங்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே போலதான் இதுவும் ஆஸ்பிரண்ட் எந்த அளவுக்கு அதிகமாகறாங்களோ அந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கும் வந்து அதிகமாக இருக்கும். ஆஸ்பிரண்ட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாகிறாங்களோ கட் ஆஃப் மார்க்கு கம்மியா இருக்கும் அப்படின்றது வந்து இதனுடைய ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட் ஆஃப் மார்க்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இதுல இப்ப நான் சொன்னக்கூடியதை வச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா ஓவராலா வந்து 69% வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்வேஷன் பாலிசில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசில கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓசி ஓபன் கேட்டகரி வந்து 31% வந்து விட்டுருப்பாங்க. மீதி இருக்க இந்த 69% தான் வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜா வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. பிசின்னு சொல்லி அதுல வந்து 26.5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்து பிசிஎம் பார்த்தோம்னா 3.5% வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி டிஎன்சின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வந்து 20% வரை ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்து ஷெட்யூல்ட் காஸ்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா 15% இருக்குது. அடுத்து எஸ்சிஏன்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன அருந்ததியர்கள் அந்த மாதிரி சொன்னால அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம்னா 3% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. கடைசியா ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 1% வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அப்போ டோட்டலா வந்து 69% வந்து இருக்குது. சரி, இப்ப சார் நான் வந்து நான் முன்னாடி ஒரு டவுட் சொல்லியிருந்தேன், நான் வந்து 206 மார்க் எடுத்திருக்கேன், ஆனா என் ஃப்ரெண்டு வந்து என்னை விட கம்மியாவே வந்து 200 மார்க் தான் எடுத்திருக்கான். இப்ப எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல சார், ஆனா அவனுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஓவரால் ரேங்க்னா என்ன அதை பத்தியும் கம்யூனல் ரேங்க்னா என்ன அப்படின்னு அதை பத்தியும் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஓவரால் வியூ உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ வரை இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருக்குதா இல்ல டஃபா இருக்கா அப்படின்றத அதை பொறுத்து வந்து கட் ஆஃப் மார்க் ஏறும் இல்லைன்னா கம்மியாகும். அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்களா இல்ல டிக்ரீஸ் ஆகுறாங்களா அதை பொறுத்து அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஏறும் இருக்கும்.
சோ இதுதான் வந்து இந்த வீடியோல தெளிவா சொல்லக்கூடியது. சோ மீதி இருக்கக்கூடிய இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள ஓவரால் ரேங்க்னா என்ன, கம்ப்யூட்டர் ரேங்க்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி இது போன்ற எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க உடனே செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய கூகுளில் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர்ல போயிட்டு என்ட்ரி ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய கிராஸ் கோர்ஸ்ல இணைந்துடுங்க. உங்களுக்கு தனியாக கிராஸ் கோர்ஸ்க்கு வந்து வீடியோக்கள் வடிவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒவ்வொரு வீடியோ முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸும் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதின பிறகு உங்களுடைய ஓவரால் ரேங்க் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பர்சனலைஸ்டாகவும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம புக்ஸ்ல படிச்சுட்டு நம்மளுடைய நோட்ஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைப்போம். ஸோ அந்த நோட்ஸை கூட உங்களுக்கு வந்து இலகுவாக இந்த என்ட்ரி ஆப்ல இருந்து இருக்குது. ஸோ நீங்க தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா என்ட்ரி ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் கோர்ஸ்ல இருந்து சீக்கிரமே ஒரு அரசு தேர்வாளராக நீங்க வந்து ஆகணும், அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்றதே வந்து என்ட்ரி ஆப்னுடைய ஒரு அல்டிமேட் கோலா வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள நெக்ஸ்ட் இதே போன்ற ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.